வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இப்பொழுது ஐந்தொழுக்க பண்பாடு என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல்ல முதல்லிய புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். இதுவரையில பண்பாடு இல்லையானா இருக்குது. ஆதிகால மனிதன் தொட்டு இன்று வரையில வந்த எந்தெந்த இடத்துல மனிதன் வாழ்ந்தானோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த செயல் செய்தானோ, அந்த கருத்தெல்லாம் தேவையோ தேவையில்லையோ நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆகையினால காலத்துக்கு ஏற்றவாறு வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்கு திருத்தங்கள் வேண்டும். பண்பாட்டு திருத்தம் என்னென்ன வேண்டும்? முதல்ல ஐந்து ஒழுக்கம்மா சொல்றோம். ஐந்து ஒழுக்கத்துல என்ன? இதுவரையில நாம் அதை சிந்திக்கல. இப்போ நமது உடல் உழைப்பினாலும் அறிவின் திறனாலும் உற்பத்தி செய்த பொருட்களை வைத்துக் கொண்டே நாம் வாழணும். பிறர் உழைப்பை வாங்குற போது அதுக்கு பதிலாக நம்முடைய உழைப்பு அல்லது பொருளை கொடுத்து விட்டோம். அதற்கு இல்லையானா தேவை இருக்குது. எல்லாருக்கும் தேவை இருக்குது. அந்த தேவையை எப்படி முடிக்கிறது? தன் உழைப்பினால முடிக்கலன்னு சொன்னா இன்னொருத்தர் தலையில் தானே கையை வைக்கணும். ஏதோ ஒரு வகையில் இங்கதான் எல்லா குற்றங்களும் சிக்கல்களும் உலகத்தில் பறக்குது. இப்போ விலங்கினங்களை பார்க்கிறோம், எப்படி வாழ்கின்றன? ஏதோ மற்றொரு உயிரை அடிச்சு கொன்று சாப்பிட்டு வாழும். அப்படி வாழ்கிற போது நாலு குற்றங்கள் உண்டாகும். ஒன்று வதை செய்தல், இன்னொன்று கொல்லுதல், மூன்றாவது அதன் உடலை பறித்து உண்ணுதல், நான்காவது அந்த ஜீவன் வாழ்க்கை சுதந்திரத்தை அடியோடு அழித்தல். இந்த நாலு குற்றங்கள். ஆனா விலங்கினம் செய்யறது தவறு குற்றம் என்று பாராட்டிக் கொள்ள முடியாது. காரணம், அவற்றுக்கு தனக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்து கொள்ள தெரியாது. அதனால இயற்கையிலேயே இன்னொரு ஜீவனை கொன்று சாப்பிடுது. அப்போ மனிதனாக வந்தவனுக்கு என்ன? ஒரு விதையை போட்டு நூறு விதையாக்கி உணவு உற்பத்தி செய்ய தெரியும். அதே போல மற்ற எல்லா தொழில்களையும் செய்து தனக்கு வேண்டிய பொருளை உற்பத்தி செய்து கொள்ள தெரியும். மனிதன் வந்து அதை விட்டுட்டு இன்னொருத்தர் உழைப்பில் கையை வச்சா என்ன சங்கடம் தானே? அததான் முதல்ல தன் உழைப்பாலும் தனது அறிவின் திறனாலும் பெற்ற எப்பொருளும் எனக்கு உரிமை என்பதுதான் நீதி. நீதி என்றது ஒன்று இருக்குமே, ஆனால் என்னுடைய உழைப்பினாலோ அறிவின் திறனாலோ உற்பத்தி செய்த பொருட்கள் என்னுடையது, இன்னொருத்தர் பொருள் என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னுடையதுன்னு சொல்றதுக்கு என்ன? நம்முடைய உழைப்பு நம்முடைய அறிவின் திறனால உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக இருக்கணும். அப்படி இல்லை, இன்னொரு உற்பத்தி செய்த நம்முடைய உழைப்பினால செய்த பொருளை கொடுத்து வாங்கிக்கணும். இதான் பண்ண மாற்று. அப்படி இல்லைன்னா உலகத்தில் இன்னைக்கு எத்தனை விதமான சங்கடங்கள் உண்டாகுது பாருங்க. பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க. இவை ஏற்கனவே பணம் மிச்சம், வட்டி கொடுக்கிறவ
பணம் இல்லாதவன், எங்கே நீதி இருக்கிறது? ஒரு பணம் உள்ளவன் பத்து வீடு இருக்குது, பத்து வீட்டை வச்சு என்ன பண்ண போறான்? அவர்கிட்ட எப்படியும் ஒன்பது வீட்டை வாடகைக்குத்தான் விடணும், விடுறான். வாடகைக்கு இருப்பவர் யாரு? வீடே இல்லாத ஏழை. வாடகை வாங்குறவன் யாரு? ஏற்கனவே பத்து வீடு வச்சிருக்கக்கூடிய பணக்காரன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடக்குமுறை ஆட்சிக்கோள் பண வியாபாரம், ஆலை தொழிற்சாலை, நிலம், வீடு ஆறும் முடக்கப்பட்டு சிலருக்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போர் செல்வம், குடக்கூலி, வட்டி, தொழிற்சாலை லாபம், குத்தகை, கமிஷன், வரி என்னும் பெயரால் மடக்கி கவரப்பட்டே செலவாகிப்போம். மக்களிடை வறுமை நோய் துன்பம் நீங்கா. ஏன் வறுமை வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் குழப்பம் வருதுன்னு பார்த்தா, இந்த ஆறு வகையில பொருளாதாரத்தில் சுரண்டல் தான் இருக்குதே தவிர நீதி இல்லை. இஷ்டம் போல அரசியலுக்கு வந்துடுறோம், இஷ்டம் போல வரியை போடுறோம், வாங்க எப்படி செய்யறாங்கன்னு கணக்கு தெரியுதா? அதே போல அடக்குமுறை ஆட்சிக்கோள் பணம் வியாபாரம், ஆலை தொழிற்சாலை, நிலம், வீடு ஆறும் முடக்கப்பட்டு சிலர்க்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போ செல்வம், குடக்கூலி, வட்டி, தொழிற்சாலை லாபம், குத்தகை, கமிஷன், வரி என்னும் பெயரால் மடக்கி கவரப்பட்டே செலவாகிப்போம். மக்களிடை வறுமை நோய் துன்பம் நீங்க. இங்கே நாம் சிந்திக்கிறோம், யார் சிந்திக்கணுமோ அவனை சிந்திக்க வச்சோம்னா மறுநாள் கொண்டு போட்டுடுவான் நம்ம. அப்படிதான் உலகத்தில் இதுவரையில சிந்தனையாளர்கள் எல்லாம் தீர்த்து கட்டிட்டாங்க. ஏனென்றால் எந்த இடத்துல ஒரு அநியாயம் அதன் மூலமாக பொருள் பெருக்கி வாழறாங்களோ, அதை கேட்டாலோ, அதை திருத்த வேண்டும் என்று சொன்னாலோ அவர்களை முதல்ல அழிச்சிடுவாங்க. இதுதான் உலக சரித்திரம். அதனால இது ஏன் வந்தது? மனிதன் உடனே தோன்றிவிடவில்லை, நீண்ட காலமாக பரிணாமத்தில் வந்திருக்கிறோம். எத்தனையோ உயிர்களை தாண்டி மனிதனாக வந்திருக்கிறோம். கடைசியாக விலங்கினத்தில் இருந்துதான் மனிதன் வந்து ஒரு பெற்றிருக்கிறான். அப்ப விலங்கின குணங்கள் எல்லாம் மனிதனாண்ட இருக்குதா இல்லையா? அந்த விலங்கின குணங்கள் நாலு குற்றங்கள் சொன்னன: வதைத்தல், கொல்லுதல், உடல் பறித்தல், வாழ்க்கை சுதந்திரத்தை அழித்தல். இந்த நாலு குற்றங்கள் தான் உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் குற்றங்களாகவும் அதை தண்டனைக்குரிய சட்டங்களாகவும் வந்தது. அதை குற்றவிளக்க சட்ட நூல்கள் சொல்லுவோம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸ். உலகத்தில் உள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலே குற்றங்கள் தான் திருப்பி திருப்பி வரும். இது மனிதனுக்கு தேவையா? தேவையில்லை. மனிதன் தானே தான் உடைத்த பொருளை தான் ஆண் உண்பது, அதன் மூலமாக வாழ்வது என்ற ஒரு நியதியை ஏற்படுத்திக் கொண்டான்னா விலங்கினத்தினுடைய குணமே வராது மனிதனுக்கு. இப்போ அடுத்தது இரண்டாவது ஒழுக்கம் என்ன? பிறருடைய மனதுக்கும் உடலுக்கும் துன்பப்படா துன்பம் ஏற்படுத்தாத நாம் வாழணும்.
ஏன் நாம வாழறோம், எப்படி பிறந்தோம், எப்படி வாழறோம்னு யாரும் கவனிக்கல. சின்ன குழந்தையிலிருந்து இன்று வரையில வாழ்ந்துட்டோம். அன்றையில இருந்து இன்று வரையில நாம் எப்படி வாழ்ந்தோம்னா, உலக சமுதாயம் முழுமையும் எந்தெந்த பொருளை உற்பத்தி செய்தாங்களோ அதெல்லாம் சேர்த்து பங்கு போட்டு நமக்கும் ஒரு பங்கு வந்துட்டு எங்க இருந்தாலும்